ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டிசிஎன். இன்னைக்கு ஒரு புது தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸ் ஆப்பை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டியர் தமிழ் பீப்புள், நீங்கள் இந்த வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த ஆப்பில் என்ன இருக்குது, மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் வித்தியாச வித்தியாசமான பல பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்களுக்கு ஏற்ற கரோக்கியும் இருக்குது, அந்த பாடல்களுக்கான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் இருக்குது. வித்தியாசமான முறைகளில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ஆப்பில் இருக்குது. பல மணி நேரங்கள் செலவு பண்ணப்பட்டு இந்த ஆப்பை ரொம்ப பாசிபிளாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு ஏற்ற விதத்தில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த ஆப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை பற்றின மற்ற டீட்டெயில்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஒன்றும் சிரமம் இல்லைங்க. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனுக்கு போங்க, தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் உங்களுக்கு அந்த ஆப்பை மார்க் பண்ணி காட்டியிருக்கோம். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை அடிக்கடி அப்டேட் பண்ணுறாங்க, அதனால இந்த ஆப் ரொம்பவே வண்டர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா அதோட இன்டர்ஃபேஸில் தமிழ் சாங்ஸ் மட்டும் 6136 சாங்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் சாங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1014 சாங்ஸ் இருக்குது. ஆல்பம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 43 ஆல்பம்ஸ் இருக்குது. ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 54 ஆர்டிஸ்டோட சாங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் நீங்கள் உங்கள் ஃபேவரட் சாங்ஸை கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2065 சாங்ஸ் இருக்குது. இதில் ரீசன்ட் சாங்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம், பிபிடிஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 7150 பிபிடிஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரோக்கி சாங்ஸும் உங்களுக்கு இருக்குது. டோட்டலி 54 கரோக்கிஸ் இருக்குது. இந்த கரோக்கியை நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே நீங்கள் பாட்டு பாடலாம். இப்போ நம்ம இந்த ஆப்பில் பாடல்களை தேடுவது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நம்ம 4 பேசிஸில் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பாடலோட நேமை டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணலாம். இந்த பாடலோட நேமை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற தமிழ் கீபோர்டை யூஸ் பண்ணியே நீங்கள் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் ஒரு மகிமையின் மேகம் அப்படின்ற பாடலை டைப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, நான் அந்த பாட்டோட நேமை டைப் பண்ண உடனே அந்த பாட்டு என் கைக்கு வந்துடுச்சு. இதில் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாடலோட சீரியல் நம்பரை டைப் பண்ணி அந்த பாடலை சர்ச் பண்ணுறதாங்க. இங்கே ஒரு மகிமையின் மேகம் அப்படின்ற பாடலுக்கு 2737 அப்படின்ற சீரியல் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2737 அப்படின்னு டைப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மகிமையின் மேகம் அப்படின்ற பாடல் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு பாடலை உங்களுக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நம்பரை சொன்னாலே போதும், ஈஸியாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த பாடலுக்குள்ளே போயிடலாம். ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்பம்குள்ளே போய் சாங்கை சர்ச் பண்ணுறதாங்க. எனக்கு பாட்டோட லிரிக்ஸும் தெரியல, பாட்டோட சீரியல் நம்பரும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஈஸியாக அந்த ஆல்பம்குள்ளே போய் உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்கை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மகிமையின் மேகம் இந்த பாடல் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, பிரதான ஆசாரியனே அப்படின்ற ஆல்பமில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரதான ஆசாரியனே அப்படின்ற ஆல்பம்குள்ளே போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவரேட்டான இந்த ஒரு மகிமையின் மேகம் அப்படின்ற பாடலை செலக்ட் பண்ணிக்கலாம். 4th ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாடல் பாடியவரோட பெயரை வச்சு அந்த சாங்கை சர்ச் பண்ணுறதாங்க. எனக்கு ஆல்பமும் தெரியல, சாங்கை டைப் பண்ணவும் தெரியல, அந்த சாங்கோட சீரியல் நம்பரும் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அங்கே ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் கிறிஸ்டியன் வேர்ல்டில் இருக்க எல்லா பாடகர்களோட பேரும் அங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடகரோட பேரை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்கை நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மகிமையின் மேகம் அப்படின்ற பாடலை எழுதியவர் வந்து ஜோசப் ஆல்ட்ரின். ஸோ நீங்கள் ஜோசப் ஆல்ட்ரின் அப்படின்றவரை பேரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவர் எழுதின அத்தனை பாடலும் லிஸ்ட்டாக வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அடடடா, இத்தனை சிறப்பம்சங்களோட ஒரு ஆப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இதில் நீங்கள் வீடியோ சாங்ஸ் கூட பார்க்கலாம். வீடியோ சாங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வரும், அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நான் அபிஷேகம் என் தலைமையிலே அப்படின்ற பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டை செலக்ட் பண்ணோடனே வீடியோ உங்களுக்கு தன்னால் ப்ளே ஆகும். என்னடா வீடியோ மட்டும் ப்ளே ஆகுது, ஆடியோ காணோன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் மொபைலில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோவும் ப்ளே ஆகும். இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணி காட்டினேன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருங்க.
நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே டவுன்லோட் பிபிடி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்ற பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன, இன்னொரு வெப்சைட்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. பயப்படாதீங்க, பதறாமல் உள்ளே போகலாம். அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனவுடனே பார்த்தீங்களா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்ற பாடல் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், ஒரு 6 தீம்ஸ் அங்கே இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச தீமை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம். நான் இங்கே எனக்கு ப்ரௌன் கலர் தீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர் தீமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க, தன்னால் உங்களுக்கு பிபிடி டவுன்லோட் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாங் ஸ்லைட் ஷோ. இது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்கை சாங் லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணுங்க. இங்கே நான் அடிக்கலமே உமது அடிமை நானே அப்படின்ற பாடலை செலக்ட் பண்ணியிருக்கேன். சாங் இப்போது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ உங்கள் மொபைலை நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும், உங்களுக்கு சாங் ஸ்லைட் ஷோவை வந்துடும். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா ரிமோட் ஸ்லைட் ஷோ. ரிமோட் ஸ்லைட் ஷோனால் என்னென்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மொபைல் இப்போது ரிமோட் ஆக போகுது. அட, எதுக்குப்பா ரிமோட் ஆக போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் சர்ச்சில் இருக்க ப்ரொஜெக்டருக்கும் டிவிக்கும் தாங்க ரிமோட் ஆக போகுது. இப்போது நீங்கள் சாங் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் அடிக்கலமே உமது அடிமை நானே அப்படின்ற பாடலை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாடல் இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அந்த பாடலோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கீழேருந்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஸ்லைட் ஷோன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு லிங்க் தெரியும். அந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ப்ரொஜெக்டர்லேயோ இல்லை உங்கள் டிவிலேயோ நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தன்னால் பாட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனுங்க, உங்கள் மொபைலும் உங்கள் ப்ரொஜெக்டர் ஒரு உங்கள் டிவி ஒரே வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப் செட்டிங். இந்த ஆப்போட ஹார்ட் பீட்டே இந்த செட்டிங்ஸ் தாங்க. பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூஸ் யோர் தீம். இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 9 தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான தீமை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் டிஸ்பிளேயில் அந்த தீம் வந்துடும். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபான்ட் சைஸ் செட்டிங். உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபான்ட் சைஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சாங் டிஸ்பிளே பண்ணும் போது அந்த ஃபான்ட் சைஸ் உங்களுக்கு வரும். இங்கே டிஃபால்ட்டாக சைஸ் 18 வச்சுருக்காங்க, நீங்கள் 100 வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்டேஷன் ஃபான்ட் சைஸ். ஒருவேளை நீங்கள் ஸ்லைட் ஷோ போடும் போது உங்களுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபான்ட் சைஸை 100 வரைக்கும் வச்சுக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக சைஸ் 39 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொட்டேட் ஸ்க்ரீன் டு என்டர் ஸ்லைட் ஷோ. இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலை ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு ஸ்லைட் ஷோ டிஸ்பிளே ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக போய் தான் செட் பண்ணணும். செகண்ட் ஒன், ப்ரிவென்ட் த ஸ்க்ரீன் லாக். சப்போஸ் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் வந்து சாங்கை டிஸ்பிளேயில் வச்சு நீங்கள் சாங் பாடிட்டுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் வந்து அடிக்கடி லாக் ஆகலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய பதட்டமாக இருக்கும். அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகவே ஆகாது. தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீசன் சாங் லிமிட். இதில் வந்து சாங் லிமிட் 20 செட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதை 100 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டார்க் தீம் ஃபார் கேஸ்ட். உங்கள் ப்ரொஜெக்டர்லேயோ அல்ல டிவிலேயோ நீங்கள் சாங்கை கேஸ்ட் பண்ணும் போது டார்க் தீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆனில் வச்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோ ப்ளே வீடியோ சாங்ஸ். இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ சாங்ஸ் அடுத்தடுத்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க செட்டிங்ஸ், ரொம்ப சிம்பிள். வாவ், இவ்வளோ சூப்பரான ஆப்பா! இந்த ஆப்பை ஃப்ரீயாக வாங்கலாமா இல்லை பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கணுமான்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிக்கிறீங்களா? ஃப்ரீயாக வாங்கினீங்கன்னா இந்த ஆப்பில் ஃபுல்லாக ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் 100 கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்ஸும் வராது. இது தாங்க வித்தியாசம். இந்த அற்புதமான ஆப்பை நீங்கள் உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.